வணக்கம் மாணவர்களே, பயிற்சி 3.16 ஏழாவது கணக்கு ஒய் ஈக்குவல் டு 2x²-3x-5 வரைபடம் வரைந்து அதனை பயன்படுத்தி 2x²-4x-6=0 என்ற சமன்பாட்டை தீர்க்கவும் கேட்டிருக்காங்க. முதல்ல தீர்வில் முதல் இருபடி சமன்பாட்டை பார்த்து அப்படி எடுத்து எழுதுங்க. இந்த முதல் இருபடி சமன்பாட்டினுடைய அட்டவணையை கண்டுபிடிக்கணும், ஃபஸ்ட்டு பாயிண்ட், சரிங்களா? இந்த மாதிரி அட்டவணை போட்டுக்கோங்க. இதில் எக்ஸு அவங்க கொடுத்த உறுப்பு அப்படியே கீழே பார்த்து எழுதுங்க. 2x²-3x-5 ஒய் மதிப்பு கண்டுபிடிக்க ஒய்னு வச்சுக்கோங்க, சரிங்களா? இப்போ முதல் ரோவை நிரப்புறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீரோவை வலதுபுறம் ஒதுக்குவா இடதுபுறம் ஒதுக்குவான்னு பார்க்கணும். இங்கே மூணு உறுப்பு கொடுத்துருக்குறாங்க. மூணு உறுப்பில் இரண்டாவது உறுப்பு மைனஸில் இருக்குது, மூணாவது உறுப்பு மைனஸில் இருக்குது. அப்போ மைனஸுக்கு ஒரு ரெண்டு இடத்த கொடுத்துருங்க, சரிங்களா? அப்போ ஜீரோ அவங்க வச்சுக்கோங்க, மிச்ச இடம் பூரா ப்ளஸுக்கு கொடுத்துருங்க, சரிங்களா? -1, -2 ரெண்டு இடம் மட்டும் மைனஸ் பகுதி கொடுத்துட்டு மிச்ச இடத்த ப்ளஸ் பகுதி கொடுத்துட்டேன், சரிங்களா? இப்போது வர்க்கம்னா உங்களுக்கு தெரியும், 1 2 1 2 4 3 9, சரிங்களா? இப்போ பாருங்கள், வர்க்கம் கண்டுபிடிச்சி அந்த வர்க்கத்தை ரெண்டால் பெருக்க சொல்லியிருக்காங்க. வர்க்கம் கண்டுபிடிச்சி வர்க்கத்தை ரெண்டால் பெருக்க சொல்லியிருக்காங்க. நம்ம வர்க்கம் கண்டுபிடிச்சாச்சு, ரெண்டால் பெருக்கிடுவோமா? 1 2 2 4 2 8 9 2 18, சரிங்களா? ரைட். இப்போது ஜீரோவை வர்க்கப்படுத்தினா ஜீரோ தான், சரிங்களா? இப்போது இந்த 2 8 18 இடதுபுறம் எழுதுங்க, வலதுபுறமும் பார்த்து அப்படி எழுதிருங்க. இடதுபுறம் எழுதுனா 2, அடுத்த நம்பர் 8 தான், நான் 8 போட்டுருங்க. அடையாளம் போடக்கூடாது, அடையாளம் மைனஸ் வரவே கூடாது, சரிங்களா? வலதுபுறம் 2 8 18 போட்டுருங்க. இப்போ மூணாவது ரோ நிரப்புறதுக்கு வாய்ப்பாடு மூணாம் வாய்ப்பாடு தான், ஆனால் மைனஸில் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இப்போ 3 0 0, ரைட்டா? இப்போது -1 -3 பெருக்கணும். அப்போ -1 ப்ளஸ் ஆயிரும், 1 3 3, -1 ப்ளஸ் ஆயிரும், 3 2 6, சரிங்களா? இங்கே 1 இருக்குது, இங்கே -3 இருக்குது. அப்போ 1 3 3 -3, இங்கே 2 இருக்குது, இங்கே -3 இருக்குது. அப்போ 2 3 6 -6, இங்கே 3 இருக்குது, இங்கே 3 இருக்குது, -3 இருக்குது. 3 3 9 -9, சரிங்களா? மைனஸ் செஞ்சால் எல்லா இடத்துலையும் நிரப்பிடுங்க. அப்படியும் ஒய்யோட மதிப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல ஜீரோவை கூட்டுங்க. ஜீரோவில் -5 தான் இருக்குது, சரிங்களா? இப்போ வலதுபுறம் கூட்டினாலும் சரி இடதுபுறம் கூட்டினாலும் சரி, -5 விட மிகப்பெரிய மிக எண் கிடச்சா ஸ்டாப் பண்ணிவிடுங்க, சரிங்களா? இப்போ வலதுபுறம் பாருங்கள், 5 3 8 8 2 6, -6 -6 என்பது -5 விட சிறிய எண், நமக்கு பெரிய எண் கிடைக்கணும், சரிங்களா? ரைட். 6 5 11 11 8 போனால் 3 -3, -3 என்பது -5 விட மிக பெரிய எண் தான், ஆனால் மிக எண் கிடைக்கணும் ஆன்சர். இப்போ 9 5 14 14 18 போனால் 4, நமக்கு -5 விட மிகப்பெரிய மிக எண் நமக்கு ஆன்சராக கிடைச்சது. இதோட ஸ்டாப் பண்ணிடுங்க. இப்போ இடது உரம் வாங்க, 2 3 5 5 5 கழிச்சா 0, 6 8 14 14 5 போனால் 9, சரிங்களா? ரைட். இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இப்போ புள்ளிகள் அப்படி பார்த்து எழுதுங்க. -2 9 -1 0 0 -5 1 -6 2 -3 3 4 புள்ளியில் எழுதியாச்சு, சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும், நேர்கோட்டின் சமன்பாடு கண்டுபிடிக்கணும். அதான் மூணாவது பாயிண்ட். நேர்கோட்டின் சமன்பாடு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ரெண்டு சமன்பாட்டையும் கழிக்கணும். அப்போ முதல் சமன்பாடை பார்த்து அப்படி எழுதுங்க. இப்போ ரெண்டாவது சமன்பாடம் பார்த்து எழுதுறதுக்கு ஒய்க்கு நேரம் ஜீரோ போட்டுக்கோங்க. 2x²-4x-6 போட்டுக்கோங்க. இப்போ கழிச்சிடலாமா? அடையாளம் மாற்றுங்க. மேலே +2x², கீழே அடையாளம் மாற்றினா -2x² கழிச்சிடலாம். மேலே -3x, கீழே அடையாளம் மாற்றினா +4x. 3x-4x போனால் 1x மிச்சம் இருக்கும், சரிங்களா? மேலே -5, கீழே +6 கிடைக்கும். அப்போ +1 மிச்சம் இருக்கும். இப்போ சொல்லுங்கள், ஒய்யில் ஜீரோ கழிச்ச ஒய், -3x +4x கழிச்சா 1x, -5 +6 கழிச்சா 1+1 மிச்சம் இருக்குது, சரிங்களா? நீங்கள் இப்படி எழுதலாம் அல்லது மாற்று முறை பாருங்கள். முதல்ல கொடுக்கப்பட்ட முதல் இருபடி சமன்பாடை அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க. ஒய் ஈக்குவல் டு 2x²-3x-5. இரண்டாவது இருபடி சமன்பாடு எழுதும்போது அடையாளத்தை மாற்றி கொண்டு வாங்க. +2x²-2x² மாறும், -4x+4x மாறும், -6+6 மாறிடும். +2x²-2x² கேன்சல் பண்ணிடலாம். ஒய் அப்படி வச்சுக்கோங்க, 3x மைனஸில் இருக்குது, 4x ப்ளஸில் இருக்குது. அப்போ கழிச்சா 1x, -5 +6, அப்போ +1, சரிங்களா? ரைட். இப்போது நேர்கோட்டின் சமன்பாடு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ புள்ளிகள் கண்டுபிடிக்கணும். நாலாவது ஸ்டெப்பு, புள்ளிகள் கண்டுபிடிக்கணும். புள்ளிகள் எப்படி கண்டுபிடிக்கணும், எக்ஸுக்கு 1 போட்டால் ஒய்க்கு என்ன கிடைக்குன்னு பாருங்கள். எக்ஸு 1 எனில் ஒய் ஈக்குவல் டு 1 1 2. எக்ஸுக்கு 2 போட்டால், இந்த இடத்துல 2 போட்டிங்கன்னா 2 1 என்ன ஆகும் 3 ஆகும். அப்போ ஒய் ஈக்குவல் டு 2+1=3. எக்ஸுக்கு 3 போட்டால் ஒய் ஈக்குவல் டு 3+1=4 கிடைக்கும், சரிங்களா? புள்ளியில் எழுதுங்க, 1 2 2 3 3 4. இப்போது பரவளையத்திற்கான புள்ளிகளும் கண்டுபிடிச்சாச்சு, நேர்கோட்டிற்கான புள்ளிகளும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ கிராப் சைடு போகலாமா? ரைட்.
இப்போது இது எக்ஸ் அச்சு ஒய் அச்சு வரைங்க, எக்ஸு எக்ஸ் டேஸ் ஒய் ஒய் டேஸ்னு குறிச்சிக்கோங்க சரிங்களா. அளவு திட்டம் எக்ஸ் அச்சு ஒரு சென்டிமீட்டர் ஒரு அலகு, ஒய் அச்சு ஒரு சென்டிமீட்டர் ஒரு அலகுன்னு எழுதிக்கோங்க. ரெண்டு அச்சும் சந்திக்கிற இடத்துல ஜீரோ போடுங்க. எக்ஸ் அச்சோட மதிப்பு எழுதுங்க, ஒய் அச்சோட மதிப்பை எழுதிடுங்க சரிங்களா. இப்போ பரவளையத்திற்கான புள்ளியை பார்த்து குறிங்க, மைனஸ் ரெண்டுக்கு ஒன்பது, மைனஸ் ரெண்டு எக்ஸ் அச்சு ஒன்பது ஒய் அச்சு, அப்போ இந்த ஏரியாவில் இந்த இடத்துல புள்ளி வைங்க. அதாவது இப்போது மைனஸ் ரெண்டுக்கு ஒன்பது, மைனஸ் ரெண்டு எக்ஸ் அச்சில் ஒன்பது ஒய் அச்சில், அப்போ இந்த இடத்துல புள்ளி வைங்க. மைனஸ் ஒன்றுக்கு ஜீரோ, மைனஸ் ஒன்று எக்ஸ் அச்சில் ஜீரோ ஒய் அச்சு, அப்போது மைனஸ் ஒன்று தானே எக்ஸ் அச்சில் இருக்குது, அப்போ மைனஸ் ஒன்றுலேயே புள்ளி வச்சுருங்க. ஜீரோ கம்மா மைனஸ் அஞ்சு ஜீரோ விட்டுருங்க, மைனஸ் அஞ்சு எங்கே இருக்குது ஒய் அச்சில் தானே, அப்போ ஒய் அச்சில் மைனஸ் அஞ்சில் புள்ளி வச்சுருங்க. அடுத்து ஒன்று கம்மா மைனஸ் ஆறு, ஒன்று எக்ஸ் அச்சில் ஆறு மைனஸ் ஆறு ஒய் அச்சில், அப்போது கீழே இந்த இடத்துல வச்சுருங்க. ரெண்டு கம்மா மைனஸ் மூணு, ரெண்டு எக்ஸ் அச்சில் மைனஸ் மூணு ஒய் அச்சில், அப்போ இந்த இடத்துல புள்ளி வச்சுருங்க. இப்போ மூணு கம்மா நாலு, மூணுங்கிறது எக்ஸ் அச்சில் வைங்க, நாலுங்கிறது ஒய் அச்சில், அப்போ இந்த இடம் சரிங்களா. இப்போ ஒரு பரவளையம் வரைஞ்சிருங்க சரிங்களா. இப்போது அப்புறம் அப்படியே எடுத்து எழுதிருங்க சரிங்களா. இப்போது நேர்கோட்டோட சமன்பாட்டு புள்ளிகள் பாருங்கள், ஒன்று கம்மா ரெண்டு, ரெண்டு கம்மா மூணு, மூணு கம்மா நாலு தானே, ஒன்று கம்மா ரெண்டுங்கிறது எங்கே, ஒன்று எக்ஸ் அச்சில் ரெண்டு ஒய் அச்சில், அப்போ இந்த இடம் சரிங்களா. ரைட், ரெண்டு கம்மா மூணு, ரெண்டுங்கிறது எக்ஸ் அச்சில் மூணு ஒய் அச்சில், அப்போ இந்த இடம் சரிங்களா. மூணு கம்மா நாலு, மூணு எக்ஸ் அச்சில் நாலு ஒய் அச்சில், அப்போ இந்த இடம் சரிங்களா. அப்போ மூணு புள்ளி வச்சாச்சா, அப்படியே ஒரு நேர்கோடு வரைஞ்சிருங்க சரிங்களா. புள்ளி எடுத்து எழுதிருங்க சரிங்களா. ரைட், இப்போ பாருங்கள் நம்ம வரைஞ்ச பரவளையமும் நேர்கோடும் ஒன்றை ஒன்று வெட்டி செல்கிறது சரிங்களா. இப்போ தீர்வு சொல்லுங்கள். தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வலதுபுறம் பாருங்கள், இரண்டு வெட்டு நடத்துலேருந்து கீழ் நோக்கி அப்படியே ஒரு டாட் டாட் போட்டு அம்புக்குறி போடுங்க. இங்கே ஆன்சர் மூணு சரிங்களா. அப்போது இடதுபுறம் பாருங்கள், மைனஸ் ஒன்று தான் ஆன்சர் சரிங்களா. மைனஸ் இரண்டு வெட்டி கொள்கிற இடமே என்னது தான், எக்ஸ் அச்சில் தான் வெட்டியிருக்கு கரெக்டாக. இரண்டு வெட்டியிருக்க இடமே எக்ஸ் அச்சில் வெட்டினதுனால மைனஸ் ஒன்று தான் ஆன்சர் சரிங்களா. ரைட், இங்கே ரெண்டுமே எக்ஸ் அச்சுக்கு மேலே வெட்டினதுனால நம்ம கீழ் நோக்கி வந்து எக்ஸ் அச்சில் ஆன்சரை சொல்லணும். ரைட், இப்போ தீர்வு இது இல்லாமா, நீங்கள் இதை பூரா அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க. இப்போ தீர்வு பாருங்கள், தீர்வு வந்து ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் நாலு எக்ஸ் மைனஸ் ஆறு ஈக்குவல் டு ஜீரோ என்ற இருபடி சமன்பாட்டின் தீர்வுகள் மைனஸ் ஒன்று மற்றும் மூணு ஆகும்னு எழுதிக்கோங்க சரிங்களா. அப்படி எழுதிக்கோங்க. அடுத்த கணக்கு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.